டு கேம்ஸ் கவி சேனல். இந்த வீடியோவில் 10th ஸ்டாண்டர்ட் தமிழில் இல் அஞ்சில் இருக்க பிடிஏ கொஷின்ஸ், கவர்மெண்ட் கொஷின்ஸ், புக் பேக் கொஷின்ஸை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போது ஒரே நடை மொழிபெயர்ப்பு கல்வி இந்த லெசனில் இருக்க கொஷின்ஸ் பார்க்கலாம். பிடிஏ மற்றும் அரசு தேர்வு வினா விடைகள் அளவு தெரியுங்க. சென்றிடுவர் எட்டு திக்கும் கலை செல்வங்கள் யாவும் கொன்னு திங்கு சீர்ப்பீர் பாரதியாரின் இக்கூற்று உணர்த்தும் கருத்து. உலகெங்கும் காணப்படும் செல்வங்கள் தமிழகத்தில் வந்து சேர்தல் வேண்டும். விடைக்கேற்ற வினாக்கள் அமைக்க மொழிபெயர்ப்பு மொழியில் புது கூறுகளை உருவாக்கி மொழி வளர்ச்சிக்கு வழிவகுக்கிறது. மொழிபெயர்ப்பின் பயன் என்ன? தமிழ் நூல்கள் ஆங்கிலம், மலையாளம், தெலுங்கு, இந்தி, கன்னடம், வடமொழி, ரஷ்ய மொழி, வங்கமொழி, மராத்தி மொழி போன்ற பல்வேறு மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளன. தமிழ் நூல்கள் எந்தெந்த மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளன? குருவினா மொழிபெயர்ப்பு குறித்து மனபி முஸ்தபா குறிப்பிடுவது யாது? ஒரு மொழியில் உணர்த்தப்பட்டதை வேறொரு மொழியில் வெளியிடுவது மொழிபெயர்ப்பு என்கிறார் மனபி முஸ்தபா. மொழிபெயர்ப்பால் திருக்குறள் அடைந்த பெருமை யாது? தமிழுக்குரிய நூலாக இருந்த திருக்குறள் உலக மொழிகளுக்குரியதாக மாறியது மொழிபெயர்ப்பால் தான். சிறுவினா மொழிபெயர்ப்பை கல்வியாக்குவதால் விளைக்கும் பயன்களை பட்டியலிடுக. மொழிபெயர்ப்பை கல்வியாக ஆக்குவதன் மூலம் அனைத்துலக அறிவையும் எளிதாக பெற முடியும். பல அறிவுத்துறைகளுக்கும் தொழில்துறைகளுக்கும் வெளிநாட்டரை எதிர்பார்க்காமல் நாமே நமக்கு வேண்டிய அனைத்தையும் உருவாக்கி கொள்ள முடியும். மனித வளத்தை முழுமையாக பயன்படுத்த முடியும். வேலைவாய்ப்பு தளத்தை விரிவாக்க முடியும். நாடு இன மொழி எல்லைகள் கடந்து ஒரு லோக தன்மையை பெற முடியும். நாடு விடுதலை பெற்ற பிறகு பல நாட்டு தூதரங்கள் நம் நாட்டில் நிறுவப்பட்டன. அவை தங்களுடைய இலக்கியம், தொழில் வளர்ச்சி, கலை போன்றவற்றை அறிமுகப்படுத்தும் நோக்கில் தத்த மொழிகளை கற்று கொடுக்கின்ற முயற்சியை மேற்கொண்டு வருகின்றன. இதனை சார்ந்து பிற மொழிகளை கற்றுத்தரும் தனியார் நிறுவனங்களும் உருவாக்கியுள்ளன. பள்ளிகளிலும் கல்லூரிகளிலும் பல்கலைக்கழகங்களிலும் பிற மொழிகளை கற்கும் வாய்ப்புகள் உருவாக்கப்பட்டுள்ளன. மொழிபெயர்ப்பு எவற்றுக்கெல்லாம் தேவைப்படுகிறது? பல்துறை வளர்ச்சியில் மொழிபெயர்ப்பின் பங்கினை குறிப்பிடுக. இன்றைக்கு பல்வேறு துறைகளின் வளர்ச்சிக்கு மொழிபெயர்ப்பு தேவைப்படுகிறது. மொழிபெயர்ப்பு இல்லை எனில் உலகை எல்லாம் வலையாக பிடித்திருக்கிற ஊடகத்தின் வளர்ச்சி இல்லை. தொலைக்காட்சி, வானொலி, திரைப்படம், இதழ்கள் போன்ற ஊடகங்கள் மொழிபெயர்ப்பால் தான் வளர்ச்சி பெறுகின்றன. விளம்பர மொழிக்கு மொழிபெயர்ப்பு தேவைப்படுகிறது. திரைப்படங்கள், தொலைக்காட்சி தொடர்கள் ஆகியன வேற்று மொழி மாற்றம் செய்யப்பட்டு அனைத்து மொழி பேசும் மக்களையும் அடைகின்றது. இதனால் புது வகையான சிந்தனைகள், மொழிக்கூறுகள் பரவுகின்றன. அதாவது இந்த கொஷினில் என்ன கேட்டிருக்காங்க, மொழிபெயர்ப்பு வந்து எதுக்கெல்லாம் தேவைப்படுது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கு ஒரு 4 points. தேர்ட் பார்க்கலாம், மொழிபெயர்ப்பு எவ்வாறு செய்யப்பட வேண்டும், இடம் பார்த்து மொழிபெயர்க்க வேண்டும் என்பதை சான்றுடன் விவரிக்க. டெலி என்பது தொலை என்பதை குறிக்கிறது. ஆகவே டெலிகிராஃப், டெலிவிஷன், டெலிஃபோன், டெலஸ்கோப், டெலிமெட்ரி முதலிய சொற்கள் மொழிபெயர்க்கப்படுகிறது. தொலைவரி, தொலைக்காட்சி, தொலைபேசி, தொலைநோக்கி, தொலை அளவியல் என்றவாறு முன் ஒட்டுகளுடன் மொழிபெயர்க்கப்பட்டன. இதற்கு மாறாக டிரான்ஸ்கிரைப், டிரான்ஸ்ஃபர், டிரான்ஸ்ஃபார்ம், டிரான்சாக்ட் ஆகியவற்றை மொழிபெயர்க்கும்போது படியெடுத்தல், மாறுதல், உருமாறுதல், செயல்படுத்துதல் என்றவாறு மொழிபெயர்க்கப்படுகின்றன. இங்கு டிரான்ஸ் என்ற முன் ஒட்டை வைத்து மொழிபெயர்க்கவில்லை. இவ்வாறு இடம் பார்த்து மொழிபெயர்ப்பு முறையாக செய்யப்பட வேண்டும். ஃபோர்த்து, மொழியில் புதுக்கூறுகளை உருவாக்கி மொழி வளர்ச்சிக்கு மொழிபெயர்ப்பு உதவுகிறது என்பதை நிரப்புக. நல்ல மொழிபெயர்ப்பாளர் சில மொழி மீறல்களை செய்வான். இதன் மூலம் புதிய இலக்கண விதிகளின் தேவையை உருவாக்குவான். செய்யுளையே தன் வெளியீட்டு வடிவமாக
கொண்டிருந்த தமிழ் அச்சு இயந்திரத்தின் வருகையை ஒட்டி மொழிபெயர்ப்பை எதிர்கொண்ட போது உரைநடை வளர்ச்சியை மேற்கொள்ள வேண்டியிருந்தது. அப்போது தமிழ் ஆங்கில தொடரமைப்புகளையும் கூறுகளையும் ஏற்க வேண்டிய நிலை ஏற்பட்டது. மொழிபெயர்ப்பு இத்தகைய மொழி பிரச்சனைகளை கடந்து அதன் தீர்வாக மொழியில் புது கூறுகளை உருவாக்கி வளர்ச்சிக்கு வழிவகுக்கிறது. உரை பத்தியை படித்து வினாக்களுக்கு விடை அளிக்க இந்த பேராகிராஃப் படிச்சுட்டு இந்த க்வெஸ்சன்ஸுக்கெல்லாம் ஆன்சர் பண்ணும். மகாபாரதம் தமிழ் படுத்தும் மதுராபுரி சங்கம் வைத்தும் எனும் சின்னமனு செப்பேட்டு குறிப்பு சங்க காலத்திலேயே தமிழ் மொழிபெயர்ப்பு மேற்கொள்ளப்பட்டதை புலப்படுத்துகிறது. வடமொழியில் வழங்கி வந்த இராமாயண மகாபாரத தொன்மை செய்திகள் சங்க இலக்கியங்கள் பரவலாக இடம்பெற்றுள்ளன. இதுவும் பிற மொழி கருத்துக்களை கதைகளை தமிழ் படுத்திய அமைப்பை புலப்படுத்துகிறது. பெருங்கதை, சீவக சிந்தாமணி, கம்பராமாயணம், விளிபாரதம் முதலிய சில காப்பியங்களும் வடமொழி கதைகளை தழுவி படைக்கப்பட்டவையே. வினாக்கள்: இப்பகுதியில் இடம்பெறும் செப்பேட்டு குறிப்பு எவ்வூரை சார்ந்தது? சின்னமனூர். வடமொழி காப்பியங்கள் யாவை? இராமாயணம், மகாபாரதம். சங்க காலத்தில் மொழிபெயர்ப்பு இருந்ததை எதன் மூலம் அறியலாம்? சின்னமன்னூர் செப்பேடுகள். சங்கம் எங்கு அமைக்கப்பட்டது? மதுராபுரியில். வடமொழி கதைகளை தழுவி படைக்கப்பட்ட காப்பியங்கள் யாவை எவை? பெருங்கதை, சீவக சிந்தாமணி, கம்பராமாயணம், வில்லிபாரதம். இப்போது நீதி வெம்பாலசனில் இருக்க க்வெஸ்சன்ஸ்லாம் பார்க்கலாம். பிடிஏ மற்றும் அரசு தேர்வு வினா விடைகள் பாடலை படித்து பின்வரும் வினாக்களுக்கு விடை தருக. அருளை பெருக்கி அறிவை திருத்தி மருளை அகற்றி மதிக்கும் தெருளை அறுத்துவதும் ஆவிக்கு அருந்துணையாய் இன்பம் பொருத்துவதும் கல்வி என்றே போற்று. பாடலில் இடம்பெற்றுள்ள சீரெதுகளை எழுதுக. அருளை பெருக்கி அருந்துணையாய் இச்சொல்லை பிரித்தால் அருமை கூட்டல் துணையாய். இப்பாடல் இடம்பெற்றுள்ள நூல் நீதி வெம்பா. இப்பாடலின் ஆசிரியர் காப்பா சேகு தம்பி பாவலர். பாடலின் சீர்மோனை சொற்கள் அருளை அறிவை, உயிருக்கு அரிய துணையாய் இன்பம் சேர்ப்பது கல்வி. குருவினா, காப்பா சேகு தம்பி பாவலர் சதாவதானி என புகழப்படுவதையும் அதற்கான காரணத்தையும் எழுதுக. சதம் என்றால் நூறு என்ற பொருள். ஒரே நேரத்தில் நிகழ்த்தப்படும் நூறு செயல்களையும் நினைவில் கொண்டு விடையளித்தலை சதாவதானம். சேகு தம்பி பாவலர் 10/3/1907 அன்று சென்னை விக்டோரியா அரங்கத்தில் அறிஞர் பலர் முன்னிலையில் 100 செயல்களை ஒரே நேரத்தில் செய்து காட்டி சதாவதானி என்று பாராட்ட பெற்றார். இப்போ வினா விடைகள் வகைகள் பொருள்கோள் இந்த லெசனில் இருக்க க்வெஸ்சன்ஸ் பார்க்கலாம். பிடிஏ மற்றும் அரசு தேர்வு வினா விடைகள் குறிவினா. நேரடி விடைகள் எவை? சுற்றுவிடை, மறைவிடை, நேர்விடை ஆகிய மூன்றும் நேரடி விடைகள் ஆகும். ஆற்று நேர் பொருள்கோள் எவ்வாறு அமையும்? பாடலின் தொடக்கம் முதல் முடிவு வரை நேராகவே பொருள் கொள்ளுமாறு அமைவது ஆற்று நேர் பொருள்கோள் ஆகும். பாலகுமரன் புதினங்கள் இருக்கிறதா என்று நூலகரிடம் வினவுவது எவ்வகை வினா? பிரபஞ்சன் புதினங்கள் இருக்கிறது என்று நூலகர் கூறுவது எவ்வகை விடை? பாலகுமாரன் புதினங்கள் இருக்கிறதா என்று நூலகரிடம் வினவுவது கொள்ளல் வினா. பிரபஞ்சன் புதினங்கள் இருக்கிறது என்று நூலகர் கூறுவது இனமொழி விடை. சிறுவினா கொண்டு கூட்ட பொருள்கோள் சான்றுடன் விளக்குக. பொருள்கோள் விளக்கம்: ஒரு செய்யுளில் பல அடிகளில் சிதறி கிடக்கும் சொற்களை பொருளுக்கு ஏற்றவாறு ஒன்றோடு ஒன்று கூட்டி பொருள் கொள்வது கொண்டு கூட்டு பொருள் கோளாகும். எடுத்துக்காட்டு: ஆலத்து மேல குவளை குளத்தில் பாலி நெடிய குரங்கு. இப்பாடலில் ஆலத்து மேல் குவளை என்றும் குளத்தில் நெடிய குரங்கு என்று பொருள் கொண்டால் பொருத்தமற்றதாகிவிடும். அதில் ஆழத்து மேல குரங்கு குளத்தில் குவளை என்று கருத்தை கொண்டு
அங்கும் இங்கும் கொண்டு பொருள்கோள் அமைந்திருப்பதால் இது கொண்டு கூட்டு பொருள்கோள் எனப்படும். வினா எத்தனை வகைப்படும்? ஒவ்வொன்றையும் எடுத்துக்காட்டுடன் விளக்குக. வினா ஆறு வகைப்படும். அவையாவன: அறிவினா, அறியாவினா, ஐயவினா, பொழல்வினா, கொடைவினா, ஏவல்வினா. அறிவினா: தான் விடை அறிந்திருந்தும் அவ்விடை பிறருக்கு தெரியுமா என்பதை அறியும் பொருட்டு வினவுவது. எடுத்துக்காட்டு: மாணவரிடம் இந்த கவிதையின் பொருள் யாது என்று ஆசிரியர் கேட்டல். அதை பாருங்க, எனக்கு வந்து ஒரு விடை வந்து ஒரு ஆன்சர் வந்து எனக்கு தெரியும், ஆனால் அது வந்து மற்றவங்களுக்கு தெரியுமா அப்படின்னு நான் கேட்குறதுல அதுதான் வந்து அறிவினா. இப்போ பாருங்கள், எக்ஸாம்பிள் பாருங்களேன், இப்போ ஆசிரியருக்கு அதோட மீனிங் வந்து தெரியும், ஓகேவா, அந்த கவிதையோட பொருள் வந்து தெரியும், ஆனால் வந்து மாணவர்கிட்ட கேட்குறாங்க, ஸோ அதுதான் அறிவினா அப்படின்னு சொல்கிறாங்க. அறியா வினா: தான் அறியாத ஒன்றை அறிந்து கொள்வதற்காக வினவது. எடுத்துக்காட்டு: ஆசிரியரிடம் இந்த கவிதையின் பொருள் யாது என்று மாணவர் கேட்டல். அதாவது எனக்கு ஒரு விஷயம் தெரியல அப்படின்னும் போது நான் வந்து ஒருத்தவங்கள்ட்ட கேட்குறேன்ல, இப்போது எனக்கு இந்த கவிதை தெரியல அப்படின்னு நான் ஆசிரியர்கிட்ட கேட்குறேன், ஸோ அதுதான் வந்து அறியா வினா. ஆசிரியரிடம் இந்த கவிதையின் பொருள் யாது என்று மாணவர் கேட்டல். ஆசிரியர்கிட்ட வந்து இந்த கவிதையோட பொருள் என்ன அப்படின்னு நான் கேட்குறது. ஐயவினா: ஐயம் நீங்கள் தெளிவு பெறுவதற்காக கேட்கப்படுவது. எடுத்துக்காட்டு: இச்செயலை செய்தது மங்கையா, மணிமேகலையா என விழுவது விடவுதல். இப்பாருங்களேன், எடுத்துக்காட்டு பாருங்களேன், இந்த இந்த விஷயத்தை வந்து யார் செஞ்சா, மங்கை செஞ்சாலா இல்லை மணிமேகலையை செஞ்சாங்களா அப்படின்னு கேட்குறது தான் ஐயவினா. கொள்ளல் வினா: தான் ஒரு பொருளை வாங்கி கொள்ளும் பொருட்டு வினவுவது. எடுத்துக்காட்டு: ஜெயகாந்தன் சிறுகதைகள் இருக்கிறதா என்று நூலகரிடம் வினவுதல். அதான் வினது, ஜெயகாந்தன் வந்து நூலகம் போகிறாங்க, ஸோ அதில் வந்து சிறுகதைகள் வந்து இருக்கா அப்படின்னு கேட்குறது. கொடைவினா: பிறருக்கு ஒரு பொருளை கொடுத்து உதவும் பொருட்டு வினவுது. கொடைவினான்னா இப்போ என்கிட்ட ஒரு விஷயம் இருக்குது, இப்போ ரெண்டு பெண் இருக்குது, ஒருத்தவங்கள்ட்ட பெண் இல்லைன்னா நான் வந்து அவங்களுக்கு கொடுக்குறது, ஸோ அதுதான் கொடை, ஓகேவா. எடுத்துக்காட்டு: என்னிடம் பாரதிதாசன் கவிதைகள் இரண்டு படிகள் உள்ளன, உன்னிடம் பாரதிதாசனின் கவிதைகள் இருக்கிறதா என்று கொடுப்பதற்காக வினவுதல். அதை வினது, என்கிட்ட வந்து பாரதிதாசனோட கவிதை வந்து ரெண்டு படிகள் இருக்கு, ஸோ உங்ககிட்ட இருக்கா அப்படின்னு கேட்குறது, இல்லைன்னா கொடுக்கிறதுக்காக இல்லைன்னா நான் தரதுக்காக கேட்குறது. ஏவல் வினா: ஒரு செயலை செய்யுமாறு ஏவுதற் பொருட்டு வினவுது. எடுத்துக்காட்டு: வீட்டில் தக்காளி இல்லை, நீ கடைக்கு செல்கிறாயா என்று அக்கா தம்பியிடம் வினவி வேலைக்கு சொல்லுதல். இப்போ இதில் என்னென்னா, ஏவல்னா ஒரு செயலை சொல்கிறது. இப்போ பாருங்கள், வீட்டில் தக்காளி இல்லை, நீ போய் கடைக்கு போய் வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்கிறோம்ல. இப்போ ஒரு வேலையை செய், இந்த புக்கில் இருக்கிறது எழுது அப்படின்னு ஒரு வேலை செய்கிறோம்ல, வேலையை சொல்கிறோம்ல செய்ய சொல்லி, அதுதான் வந்து என்னது ஏவல் வினா. திறனறிவோம். பலவல் திரிகள் சூஸு: மாபாரதம் தமிழ் படுத்தும், மதுராபுரி சங்கம் வைத்தும் எனும் சின்னமனு செப்பேட்டு குறிப்பு உணர்த்தும் செய்தி. சங்க காலத்தில் மொழிபெயர்ப்பு இருந்தது. அருண்துணை என்பதை பிரித்தால் அருமை கூட்டல் துணை. இங்கு நகர பேருந்து நிற்குமா என்று விழிப்போக்கர் கேட்டது அறியா வினா. அதோ அங்கே நிற்கும் என்று மற்றொருவர் கூறியது சுட்டு விடை. அருளை பெருக்கி அறிவை திருத்தி மருளை அகற்றி மதிக்கும் தெரிலை என்று இப்படிகளில் குறிப்பிடுவது எது? கல்வி: இந்த பாடல் என்னத்தை பற்றி கொடுத்துருந்தாங்க? கல்வியை பற்றி தான் கொடுத்துருந்தாங்க. இடைக்காடனாரை பாடலை இகழ்ந்தவர் மன்னன், இடைக்காடனாரிடம் அன்பு வைத்தவர் இறைவன். குருவினா: கலைந்து பெறும் கேள்வியினான் என கேட்டு முழுது உணர்ந்த கபிலன் தான் பால் பொழிந்த பெறும் காதல் மிகு கேண்மையினான் இடைக்காட்டு புலவன் தென்சொல். இவ்வடிகளில் கலைந்த பெறும் கேள்வியினான் யார், காதல் மிகு கேண்மையினான் யார்? இவ்வடிகளில் கலைந்த பெறும் கேள்வியினான் மன்னன் குசேல பாண்டியன், காதல் மிகு கேண்மையினான் இடைக்காடானர். செகண்ட் கொஷின்: சீகத்தம்பி பாவலரின் கல்வி பற்றிய கருத்தினை முழக்க தொடர்களாக்குக. அருளை பெருக்கு அறிவை சீராக்கு, மயக்கம் அகற்று
அறிவுக்கு தெளிவித்தா கல்வியை போற்று. அருளை பெருக்கு அறிவை சீராக்கு மயக்கம் அகற்று. அறிவுக்கு தெளிவித்தா கல்வியை போற்று. அமர்ந்தான் பகுபத உறுப்பிலக்கணம் தருக. அமர்ந்தான் அமர் கூட்டல் இத்ரு கூட்டல் இத் கூட்டல் ஆன். அமர் பகுதி இத் சந்தி இன் ஆனது விகாரம். இத் இறந்த கால இடைநிலை. ஆண் ஆண்பால் வினைமூச்சு விகுதி. தாய்மொழியும் ஆங்கிலமும் தவிர நீங்கள் கற்க விரும்பும் மொழியினை குறிப்பிட்டு காரணம் எழுதுக. தாய்மொழியில் ஆங்கிலமும் தவிர நான் கற்க விரும்பும் மொழி சமஸ்கிருதம். தமிழில் சான்றோர் பலரும் சமஸ்கிருதம் கற்றுள்ளனர். தமிழ் நூல்கள் பலவும் வடமொழியில் இருந்து மொழிபெயர்க்கப்பட்டுள்ளன. எனவே சமஸ்கிருத மொழியை கற்க விரும்புகிறேன். இந்த அறை இருட்டாக இருக்கிறது. மின்விளக்கின் சொடுக்கி எந்த பக்கம் இருக்கிறது? இதோ இருக்கிறதே. சொடுக்கியை போட்டாலும் வெளிச்சம் வரவில்லையே. மின்சாரம் இருக்கிறதா இல்லையே இல்லையா? மேற்கண்ட உரையாடலில் உள்ள வினாக்களின் வகைகளை எடுத்தெழுதுக. மின்விளக்கின் சொடுக்கி எந்த பக்கம் இருக்கிறது? அறியாவினா. சொடுக்கியை போட்டாலும் வெளிச்சம் வரவில்லை. மின்சாரம் இருக்கிறதா இல்லையா? அயவினா. சிறுவினா, மன்னன் இடைக்காடானர் என்ற புலவனுக்கு சிறப்பு செய்தது ஏன்? விளக்கம் தருக. பாண்டிய நாட்டை ஆட்சி புரிந்த சேல பாண்டியன் எனும் மன்னன் தமிழ் புலமையில் சிறந்து விளங்கினான். கபிலரின் நண்பரான இடைக்காடானர் எனும் புலவர் தம் இயற்றிய நூலினை மன்னன் முன்பு பாட அதை பொருட்படுத்தாமல் மன்னன் புலவரை அவமதித்தான். மனம் வருந்தி இடைக்காடானர் இறைவனிடம் முறையிட்டார். மன்னனின் பிழையை உணர்த்துவதற்காக இறைவன் கடம்பவன கோயிலை விட்டு நீங்கி வையை ஆற்றின் தெற்கே சென்று தங்கினார். இதை அறிந்த மன்னன் தன் பிழையை பொறுத்தருளுமாறு இறைவனை வேண்டி இடைக்காடானருக்கும் சிறப்பு செய்த விதம். மன்னனது மாளிகை வாளையும் கம்முக்கும் சாமாரையும் வெண்ணிற மேல்விதானமும் விளக்கும் உடையது. அன்றளர்ந்த மலர்களால் தொடுத்த மாலை பூரண கும்பம் கொடி ஆகியவற்றால் ஒப்பினை செய்யப்பட்டது. போற்றத்தக்க ஒளியுடைய மணிகள் பதிக்க பெற்றது. அங்குள்ள புலவர்கள் சூழ அறிவு அணிகலனாய் பூண்ட இடைக்காடானரை மங்களமாக ஒப்பனை செய்து புன் இருக்கையில் விதிப்படி அமர்த்தினான். பிறகு புலவர்கள் நோக்கி, புண்ணிய வடிவான புலவர்களே, நான் இடைக்காடானருக்கு செய்த குற்றத்தை பொறுத்து கொள்ள வேண்டும் என்று பணிந்து வணங்கினான். செகண்ட் கொஸ்டின், உங்களுடன் பயிலும் மாணவர் ஒருவர் பள்ளி படிப்பை பாதியில் நிறுத்தி வேலைக்கு செல்ல விரும்புகிறார். அவரிடம் கற்பதன் இன்றியமையாமையை எவ்வகையில் எடுத்துரைப்பீர்கள்? கற்பதன் இன்றியமையாமை கல்விக்கு நமக்கு மகிழ்ச்சியான வாழ்வை தரும், நல்ல அனுபவங்களை தரும். சமுதாயத்தில் நற்பெயருடன் திகழ்வதற்கு கட்டாயம் கல்வி அவசியம். கற்றற்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு, இதனை மறக்கக்கூடாது. கல்வி நமக்கு உறுதியான ஒரு பாதுகாப்பை தரும். பிறருடைய உதவியை எதிர்பாராமல் சுயமாக நாம் வாழ கல்வி அவசியம். கல்வி நம்மை வலுவடைய செய்கிறது. நம் கனவுகள் மேம்பட வேண்டுமெனில் கல்வி இன்றியமையாதது. நம்மை நல்வழிப்படுத்தும். பண்பாடு நடத்தை போன்றவை கற்பதன் இன்றியமையாமையே ஆகும். தேர்ட் குஷின், ஐக்கிய நாடுகள் அவையில் மொழிபெயர்ப்பு. ஐக்கிய நாடுகள் அவையில் ஒருவர் பேசினால் அவரவர் மொழிகளில் புரிந்து கொள்வதற்கு வசதி செய்யப்பட்டிருக்கிறது மொழிபெயர்ப்பு. டிரான்ஸ்லேஷன் என்பது எழுதப்பட்டதை மொழிபெயர்ப்பது. ஆனால் ஒருவர் பேசும்போதே மொழிபெயர்ப்பது விளக்குவது இன்டர்பிரிட்டிங் என்றே சொல்லப்படுகிறது. ஐக்கிய நாடுகள் அவையில் ஒருவர் பேசுவதை மொழிபெயர்க்கும் மொழிபெயர்ப்பாளர் பார்வையாளர்களுக்கு தெரியாதபடி வேறு இடத்தில் இருப்பார். ஒருவர் பேசுவதை காதினி கேட்பியல் ஹெட்போன் கேட்டபடி சில நொடிகளில் மொழிபெயர்த்து ஒளிவாங்கி வழியே பேசுவார். அவையில் உள்ள பார்வையாளர் தம்முன் உள்ள காதினி கேட்பியை
காதணி கேட்பேனான ஹெட்ஃபோன் நீங்கள் சொல்லியிருக்காங்க, எடுத்து பொருத்தி கொண்டு அவரது மொழியில் புரிந்து கொள்வார். இப்பகுதியிலிருந்து 5 வினாக்களை உருவாக்க. மொழிபெயர்ப்பு என்பது யாது? பேசும்போதே மொழிபெயர்ப்பது என்னவென்று சொல்லப்படுகிறது. ஐக்கிய நாடுகள் அவையில் மொழிபெயர்ப்பாளர் எங்கு இருப்பார்? மொழிபெயர்ப்பாளர் எவ்வாறு மொழிபெயர்த்து பேசுவார்? ஐக்கிய நாடுகள் அவையில் பார்வையாளர் பிற மொழியில் பேசுவதை எவ்வாறு புரிந்து கொள்ள முடியும்? ஃபோர்த் கொஷின், முயற்சி திருவினையாக்கும், முயற்சியின்மை இன்மை பகுதிவிடும். இக்குரட்பாவில் அமைந்துள்ள பொருள்கோளின் வகை சுட்டி விளக்குக. இக்குரட்பாவில் அமைந்துள்ள பொருள்கோள் ஆற்று நீர் பொருள்கோள். பொருள்கோள் விளக்கம். பாடலின் தொடக்கம் முதல் முடிவரை நேராகவே பொருள் கொள்ளுமாறு அமைவது ஆற்று நீர் பொருள்கோள். பொருத்தம் முயற்சி ஒருவனுக்கு செல்வத்தை பெருக செய்யும். முயற்சி இல்லாதிருத்தல் அவனுக்கு வறுமையை சேர்த்துவிடும். குரட்பா தொடக்கம் முதல் முடிவரை நேராகவே பொருள் கொள்ளுமாறு அமைந்துள்ளதால் ஆற்று நீர் பொருள்கோள் ஆயிற்று. மொழியே ஆல்பம் மொழிபெயர்க்க. ஆங்கில சொற்களுக்கு நிகரான தமிழ் சொற்களை கவிதையில் கண்டு எழுதுக. யாழிசை, இட்ஸ் லைக் நியூ யூட் மியூசிக். அறைக்குள் யாழிசை ஏதென்று சென்று எட்டி பார்த்தேன். பேத்தி நெற்று பணி நான் நீதி நூல் திரட்டையே. பரதாசன், இட்ஸ் லைக் நியூ லூட் மியூசிக். வண்டரிங் அட் த லூட் மியூசிக் கம்மிங் ஃப்ரம் த சாம்பர் entered I to look up to instill my granddaughter learning my wrote the verses of a didactic compilation translated by Kavinya Desini. Youth music yalisai chamber arai to look up parthal granddaughter peti wrote neturu டிடெக்டிவ் கம்பிலேஷன் நீதி நூல் திரட்டு. அட்டவணையில் விடுபட்டதை எழுதுக. தொடர்களில் உள்ள இழுவாய் செழுமை செய்யும். கடம்பவனத்தை விற்று இறைவன் நீங்கினான். எடுத்துக்கட்ட, அழகிய குளிர்ந்த கடம்பவனத்தை விற்று இறைவன் நீங்கினான். மரத்தை வளர்ப்பது நன்மை பயக்கும். நிழல் தரும் அழகிய மரத்தை வளர்ப்பது நன்மை பயக்கும். வாழ்க்கை பயணமே வேறுபட்ட பாடங்களை கற்று தருகிறது. இன்பமும் துன்பமும் நிறைந்த வாழ்க்கை பயணமே வேறுபட்ட பாடங்களை கற்று தருகிறது. கல்வியே ஒருவனுக்கு உயர்வு தரும். சிறந்த கல்வியே ஒருவனுக்கு உயர்வு தரும். குழந்தைகள் தனித்தனியே எழுதி தர வேண்டும். அழகான கையெழுத்து கொண்ட குழந்தைகள் தனித்தனியே எழுதி தர வேண்டும். மதிப்பெண் எழுதுக. பள்ளி ஆண்டு விழா மலருக்காக நீங்கள் நூலகத்தில் படித்த கதை, கட்டுரை, சிறுகதை, கவிதை நூலுக்கான மதிப்புரை எழுதுக. குறிப்பு, நூலின் தலைப்பு, நூலின் மையப்பொருள், மொழி நடை, வெளிப்படுத்தும் கருத்து, நூலின் நயம், நூல் கட்டமைப்பு, சிறப்பு கூறு, நூலாசிரியர். நூலின் தலைப்பு, அன்று இந்தியாவை அறியாதவர்கள் கூட காந்தியடிகளை அறிந்திருந்தார்கள்.
காந்தி தேசத்திலிருந்து வருகிறீர்களா என்பார்கள். இன்று இந்தியாவை அறியாதவர்களும் மாமனிதர் அப்துல் கலாம் அவர்களை அறிந்திருக்கிறார்கள். கலாம் தேசத்திலிருந்து வருகிறீர்களா என்பார்கள். இந்தியாவின் அடையாளமாக தமிழர்கள் பெருமையாக அறியப்பட்ட அப்துல் கலாம் அவர்களின் தகவல் களஞ்சியம் தான் இந்த கனவெல்லாம் கலாம். இதுவே இந்நூலின் தலைப்பாகும். நூலின் மையப்பொருள். இந்நூல் ஆசிரியர்களின் விளக்கினை ஊற்றி உற்று நோக்கி மாமனிதர் அப்துல் கலாம் பற்றி வந்த தகவல்கள், கட்டுரைகள், கவிதைகள் அனைத்தையும் தொகுத்து வகுத்து உள்ளார். அப்துல் கலாம் பற்றி அறிந்து கொள்ள விரும்பும் அனைவரும் படிக்க வேண்டிய நூல் கனவெல்லாம் கலாம். நூலை படித்தால் வாசகர்கள் கனவெல்லாம் கலாம் வருவார். வெளிப்படுத்தும் கருத்து. மாமனிதர் அப்துல் கலாம் அவர்களின் வெற்றிக்கு காரணங்கள் எளிமை, இனிமை, நேர்மை. அவர் உலக பொதுமறையை ஆழ்ந்து படித்ததோடு மறந்து விடாமல் அதன்படி வாழ்ந்த காரணத்தால் உலக புகழ் ஈட்டினார் என்பதே உண்மை. அதனை இந்நூலில் நன்கு உணர்த்தியுள்ளார். ஃபஸ்ட்டு காணிக்கை கட்டுரைகள், இரங்கல் செய்திகள், கவிதை மாலை, கலாம் அலைவரிசை, கலாம் கருவூலம் என 5 தலைப்புகளில் நூலை வடிவமைத்து உள்ளார். நூல் கட்டமைப்பு. முன்னணி நாளிதழ்கள், வார இதழ்கள், மாத இதழ்கள் மட்டுமல்ல சிற்றிதழ்கள் வரை கலாம் பற்றிய தகவல்களை தேனி போலவே தேடி தேடி தொகுத்துள்ளார். தோரண வாயிலில் நூலாசிரியர் குறிப்பிட்டுள்ளது உண்மை. சிறப்பு கூறு. பொதுவாக ஒரு தொகை நூலை பொறுத்தவரையில் தேடி தொகுப்பது கூட அத்தனை அரிய செயல் அன்று. ஆனால் தொகுத்தவற்றை எல்லாம் வகுத்து முறைப்படுத்துவது என்பது அரிதினும் அரிதாகும். அதற்குள் சொந்தமாக தனி நூலை தாம் எழுதிவிடலாம். நூலாசிரியர் தமிழ் தேனி முனைவர் ரா மோகன். படிவத்தை நிரப்பாக, அதாவது இங்கே டேஷ் டேஷ்லாம் கொடுத்துருக்கு பார்த்தீங்களா, ஸோ இதெல்லாமே நம்ம வந்து ஃபில் பண்ணோம். நூலக உறுப்பினர் படிவம். சென்னை மாவட்ட நூலக ஆணைக்குழு மயக்கிளை ஊர்ப்புற நூலகம் மய நூலகம். ஸோ இது மூணுல என்ன நூலகம், மய நூலகம். உறுப்பினர் சேர்க்கை அட்டை, உறுப்பினர் ஆகிறதுக்கு ஒரு அட்டை. அட்டை எண் 126, உறுப்பினர் எண் 100. பெயர் மாதவி ஆ. தந்தை அல்லது கணவர் பெயர் அன்பரசன் வி. பிறந்த தேதி 19/5/2004. வயது 15. படிப்பு 10ஆம் வகுப்பு. தொலைபேசி எண், ஃபோன் நம்பர். முகவரி அஞ்சல் குறிப்பிட்ட எண்ணுடன் எண் 20 கங்கையம்மன் கோவில் தெரு, அமைந்த கரை, சென்னை 29. நான் அமைந்த கரை மைய நூலகத்தில் உறுப்பினராக பதிவு செய்யத்துடன் காப்பு தொகை ரூபாய் 600, சந்தா தொகை ரூபாய் 60, ஆக மொத்தம் ரூபாய் 660 ரொக்கமாக செலுத்துகிறேன். நூலக நடைமுறை மற்றும் விதிகளுக்கு கட்டுப்படுகிறேன் என உறுதியளிக்கிறேன். இடம் அமைந்த கரை நான் 24/2019. தங்கள் உண்மையில் உங்கள் நேமு திரு அல்ல திருமதி செல்வி செல்வன். மாதவி ஆ அவர்களை எனக்கு நன்கு தெரியும் என சான்று. அலுவகை அலுவலக முத்திரை. பிணைப்பாளர் கையப்பம் பதவி மற்றும் அலுவலகம். ஸோ வந்தியத்தனை வந்து நம்ம வந்து ஒரு படிமம் கொடுக்குறோம். ஸோ படிமம் கொடுத்ததுக்கப்புறம் அவங்க தரது. ஸோ மொழியோடு விளையாடு. புதிர் பாடலை படித்து விடையை கண்டுபிடிக்க. இந்த லைன்ஸில் ஃபுல்லாகவே இதை ஒருத்தவங்களை பற்றி கொடுத்துருப்பாங்க. ஸோ அது என்ன அப்படின்னு. தார் போன்ற நிறமும் உண்டு கரியும் இல்லை, பார் முழுதும் பறந்து திரிவேன் மேகமும் இல்லை, சேர்ந்து அமர்ந்து ஒழிப்பேன் பள்ளியும் இல்லை, சோர்ந்து போகாமல் வீடு அமைப்பேன் பொறியாளரும் இல்லை, வீட்டுக்கு வரும் முன்னே வருவதை கூறுவேன் நான் யாருக்காகும். ஸோ இது என்னது தார்னா என்னது தார் மாதிரி கலரில் இருக்கும், ஃபுல்லாக நான் பறந்து திரிவேன்.
ஆனால் மேகமும் கிடையாது. எல்லோரும் கூட்ட கூட்டமாக உட்காந்துருப்பேன், கூட்ட கூட்டமாக உட்காந்து தத்துவேன். ஆனால் வந்து அவங்க வந்து பள்ளியில் தானே நம்ம ஸ்கூலில் தானே சொல்லிகிட்ருப்போம் படித்து. ஸோ ஆனால் ஸ்கூல்லையும் இல்லை. சோர்ந்து போகாமல் வீட்டமைப்பேன் கூடு கேட்டோம்ல அது சொல்கிறாங்க. ஒரு வீட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடியே நான் கூப்பிட்டுட்டே இருக்கேன், கத்திக்கிட்டே இருக்கோம்ல கா 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 அப்படின்னு கத்திட்டே இருக்கோம்ல வர்றதுக்கு முன்னாடி. ஸோ தான் ஸோ என்னது காகம். தொழிற்பெயர்களின் பொருளை புரிந்து கொண்டு தொடர்களை முழுமை செய்க. நிலத்துக்கு அடியில் கிடக்கும் புதையல் யாவும் அரசுக்கே சொந்தம். நெகிழி பொருட்களை மண்ணுக்கு அடியில் புதைத்தால் நிலத்தடி நீர் வளத்தை குன்ற செய்யும். காட்டு விலங்குகளை சுடுதல் தடை செய்யப்பட்டுள்ளது. செய்த தவறுகளை சுற்றல் திருந்த உதவுகிறது. காற்றின் மெல்லிய தொடுதல் பூக்களை தலையாட்ட வைக்கிறது. கைகளின் நேர்த்தியான தொடுத்தல் பூக்களை மாலையாக்குகிறது. பசுமையான காட்சி காணுதல் கண்ணுக்கு நல்லது. பொது வாழ்வில் நடிப்பு கூடாது, நடித்தல் இல் அவரை மிஞ்ச ஆள் கிடையாது. அகராதியில் கந்த மன்றல் திருமணம் மனம். அடிச்சுவடு ஒருவர் வகுத்து காட்டிய வழி. அகராதிய சொற்களை அகரவரிசையில் அமைத்து பொருள் தரும் நூல். தூவல் தூவானம் இறகு எழுதுகோள் மருள் மயக்கம் பேய் வியப்பு. காட்சியை கவிதையாக்குக. ஸோ இந்த பிக்சர் இருக்குல்ல, இதை பார்த்தோன்னே உங்களுக்கு என்னெல்லாம் தோணும் ஒரு ஃபைல் லைன் சொல்லணும். இங்கிலீஷில் வந்து இதை பிக்சர் காம்பரன்ஷன் சொல்லுவோம். ஸோ தான் மரங்களை வெட்டி மாடி வீடு கட்டினோம். அழிக்க தெரிந்த நமக்கு உருவாக்க தெரிந்ததா. வான்மலை பொய்தத்தாய் புலம்பி தீர்த்தோம். வெட்டிய மரங்களில் அமர்ந்து மரத்தின் பயன்களை அறிகிறோம். இச்செயல் கண்களை விற்று ஓவியம் வாங்குவதை போல் அல்லவா உள்ளது. நிற்காததற்காக கலை சொல் அறிவோம். எம்ப்ளம் சின்னம். இன்டிலெக்சுவல் அறிவாளர் தேசிஸ் ஆய்வேடு சிம்பாலிசம் குறியீட்டியல். இதோடு இந்த வீடியோ ஃபினிஷ் ஆகுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் உங்களுக்கு எதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸை கமெண்ட் பண்ணுங்கள்.